enna samayalo enna samayalo welcome to kaipakkuvom innikku nama channel la enna paakaporomna hair care pathi danga paakaporom hair care vandu pathina ore 9 ingredients vechi ore hair oil thayarikka poren adu eppadi seyrenu vaanga paakalam hair oil seiya theviyana ingredients 1 liter coconut oil eduthiruken அப்புறம் கருவேப்பிலை வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன் செம்பருத்தி பூ வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன் வேற கலர் இருந்தாலும் நீங்க செம்பருத்தி பூல யூஸ் பண்ணிக்கலாம் செம்பருத்தி இலை இந்த அளவு எடுத்துருக்கேன் ஆளுவீரா பாத்தீங்கன்னா சின்ன பீஸ் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட ரெண்டு சைடையும் கட் பண்ணிட்டு அப்புறம் இதுல yellow liquid ஃபார்ம் ஆகும் அதையும் கழுவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சைஸ்ல அப்புறம் வேப்பை இலை ரெண்டு கொத்து எடுத்துருக்கேன் அப்புறம் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து மருதாணி மருதாணி வந்து ஆப்ஷனல் தான் தேவையில்லைனா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவு எடுத்துர்க்கேன் இதுல பாத்தீங்கன்னா மரப்பட்டை வசம்பு வர மரப்பட்டை அப்புறம் வந்து ரோஸ் வந்து ட்ரை பண்ணது வெட்டி வேர் இதெல்லாம்மே சேர்த்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கறேன் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எடுத்து வச்ச எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் இதல சேர்த்திருக்கிறேன் வெந்தயம் மட்டும் நான் தனியா தான் வச்சிருக்கேன் இது வந்து எண்ணெய் வந்து காச்சி வடிகட்டனதுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்க போறோம் இப்போ வந்து இந்த இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் மிக்ஸி ஜார்ல நான் வந்து போட்டுருக்கேன் இது என்னன்னா ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம் தண்ணி விடாம அரைக்க போறேன் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது நம்ம ஆயில் வந்து கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா வடிகட்டிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிருக்கறேன் இது வந்து இப்ப ஆயில்ல போட்டு நான் காய்ச்ச போறேன் அடுப்பத்த வச்சிருக்கேன் இப்போ இந்த இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பு வந்து ஜிம்லயே இருக்கணும் கோகனட் ஆயில் 1 லிட்டர் இதல சேர்த்துக்கறேன் எண்ணெய் சூடானானே இந்த அரைச்ச பேஸ்ட் இதல சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிக்கணும் கொதி வந்தேனா நம்ம இறக்கிக்கலாம் கொதி வந்திருச்சுங்க இத நான் இறக்கிக்க போறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் கொதி வந்தேனா நம்ம வந்து ஆற விட்டு நைட் பூரா அப்படியே வந்து ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் வந்து இதோட எசன்ஸ்லாம் ஃபுல்லா இதல இறங்கிரும் அதுக்கு அப்புறம் நான் இத வடிகட்டி அதுல இந்த வந்து வெந்தயத்தை வந்து சேர்த்துக்க போறேன் வெந்தயம் வந்து அதுலயே ஊறிட்டே இருக்கும் நம்ம இத வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க அப்புறமா நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சுக்கலாம் நேரையில நைட் ஃபுல்லா ஊறிடுச்சுங்க நல்ல கிரீன் கலர்ல நல்ல வாசனையே வந்திருக்கு இப்போ இந்த பவுல்ல நான் வந்து வடிகட்டிக்கிறேன் ஹேர் ஆயில இப்போ வந்து வடிகட்டிக்கிறேன் நல்ல வடிகட்டி பாட்டில்ல வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஹேர் ஆயில் வடிகட்டிட்டேன் இப்போ இது ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரைக்காம எடுத்து வச்சிருந்தீங்களா அது வந்து பாட்டில்ல சேர்த்திருக்கேன் அதுல இப்போ வந்து நான் வடிகட்டி வச்ச ஹேர் ஆயில சேர்த்துக்க போறேன் ஹேர் ஆயில்ல பாத்தீங்கன்னா 9 விதமான இன்கிரிடியன்ட் சேர்த்திருக்கேன் அதுல கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் கருவேப்பிலையில ஏ பி சி இங்கற விட்டமின்ஸ் இருக்குங்க முடி வந்து கருகருன்னு வளர வைக்கும் ரொம்ப அடர்த்தியா வெச்சுக்கோங்க கருவேப்பிலை அப்புறம் வந்து ஆலோவேரா சேர்த்திருக்கேன் ஆலோவேரால பாத்தீங்கன்னா விட்டமின் ஏங்கற ஸ்ட்ரெngth இருக்குங்க அது நம்ம முடி வந்து ஈரத்தன்மையா வெச்சுக்கோங்க ரொம்ப குளிர்ச்சி தருங்க அப்புறம் ரொம்ப க்ளோவாவும் வெச்சுக்கோங்க அப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்திருக்கேன் வெந்தயம் அப்படிதாங்க ரொம்ப குளிர்ச்சி தரும் அப்புறம் அது வந்து ஹேர் கண்டிஷனராவும் கூட பயன்படுத்துங்க வெந்தயம் பாத்தீங்கன்னா விட்டமின் ஈங்கற விட்டமின்ஸ் அதுல இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மருதாணி சேர்த்திருக்கேன் மருதாணி பாத்தீங்கன்னா விட்டமின் சிங்கற ஸ்ட்ரெngth இருக்குங்க மருதாணி ரொம்ப குளிர்ச்சி தருங்க முடியில உள்ள கலரை நமக்கு மேம்படுத்தி காட்டுங்க அப்புறம் வந்து நான் ட்ரை ரோஸ் சேர்த்திருக்கேங்க ட்ரை ரோஸ்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஈங்கற விட்டமின்ஸ் இருக்குங்க அது ரொம்ப வாசனையை கொடுக்குங்க அப்புறம் வசம்பு மரப்பட்டை சேர்த்திருக்கேன் அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேன் தொல்லை எல்லாம் இல்லாம
அப்போ ஸ்கால்ஃபில் உள்ள வைரஸ் எல்லாம் அழிச்சு ரொம்பவே கிளியராக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. இதில் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சிங்கிற ஸ்ட்ரென்த் இருக்குங்க. நெல்லிக்காய் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குங்க. அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையில பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கால்ஃபை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வச்சுக்கோங்க. ரொம்ப குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும், பளபளப்பாகவும் வச்சுக்கோங்க. அப்புறம் வெட்டி வேர் சேர்த்துருக்கேங்க. வெட்டி வேர்லேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சிங்கிற ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அது ரொம்ப நறுமணத்தை கொடுக்கும், பெயின் தொல்லையெல்லாம் இல்லாமல் பொடுக போக்கி ரொம்பவே சூப்பராக வச்சுக்கோங்க நம்ம ஹேரை. அப்புறம் வேப்ப இலை சேர்த்துருக்கேங்க. வேப்ப இலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஈங்கிற ஸ்ட்ரென்த் இருக்குது. அது வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப குளிர்ச்சி தருங்க. அப்புறம் பெயின் தொல்லை, பொடுகு தொல்லையெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க நம்ம ஹேரை. ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் போதாதுங்க, நிறைய வந்து தண்ணி குடிங்க. அப்புறம் வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அப்புறம் வந்து நார் சத்துள்ள கீரை காய்கறியெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பழங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. பயிர் வகையெல்லாம் நிறைய சேர்த்து உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தை வச்சுருந்தா தான் நம்ம முடியும் நல்லா ஸ்ட்ரென்த்தை வளருங்க. ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கைப்பக்கம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.